வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலஜகிரந்தன் நான் கந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு தகவலாம் இப்போ சொல்ல வரது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டம் அதாவது பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டம் நடந்தது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடத்துகிறோம் அதில் வந்து ஒரு சில தகவல்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மீட்டிங்கில் இவங்க எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலினுடைய மெயின்டெனன்ஸு கரெக்டாக இருக்கா அதாவது பள்ளி கட்டடங்கள் வந்து சரியாக இருக்கா அதனுடைய கழிவறைகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கா அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க நாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஏற்கனவே பாஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு போஸ்டிங் சம்மந்தமாக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தனியார் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கெல்லாம் ஏதாவது ஒரு நிவாரணத் தொகை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த மெசேஜ் வந்து எதிர்பார்த்தோம் பட் ஆனால் நமக்கு அது சம்பந்தமாக எதுவுமே அவங்க சொல்லலை பட் இருந்தாலும் இங்கே நான் சொல்ல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இங்கே இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு அதிகாரியும் திரு நந்தகுமார் ஐயா அவர்களும் அதே மாதிரி திரு இறையன் ஐஎஸ் ஐயா அவர்களும் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு போட்டி தேர்வுகள் எழுதி அதுக்காக வெயிட் பண்ணி போஸ்டிங் போனவங்க தான் ஸோ அவர்களுக்கும் நம்மளுடைய வழி என்ன அப்படிங்கிற

கூடிய விரைவில் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டம் நடத்தி போஸ்டிங் போடுற சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நேற்று வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக ஆக நாம் எதிர்பார்க்குற விஷயம் கூடிய சீக்கிரம் நமக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த கட்டில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து ஒரு நல்ல விஷயத்த நான் சந்திக்கிறேன் கூடவே அதனுடைய அனக்சர் பாருங்கள் நீங்கள் அதையும் கொஞ்சம் கலந்து இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்க ஆர்டர் காப்பி இதில் என்ன அப்படின்னா நேற்று நடந்த அந்த மீட்டிங்கோட அந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு டேட் வந்து ரெண்டு ஏழு அக்டோபர் ஒன்றாம் தேதி மீட்டிங் நடக்கும் இந்த ஆய்வு கூட்டம் கூட்டம் வந்து அடுத்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்கு இந்த ஆர்டருக்கு அப்படியே சொல்லப்பட்டிருக்கு ஹைலைட்டான சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் கழிவறை மின்சாதன வசதிகள் இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளெலாம் வந்து நல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணணும் மேம்படுத்தணும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வளாக பராமரிப்பு பாதுகாப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த பாதுகாப்பாக அந்த சுற்றி காம்பவுண்ட் ஷோரவுட்டு மற்றது எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஸ்கூல் ஓப்பன் இல்லையா அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கட்டமைப்பு பணிகளையெல்லாம் நல்லா சரி செய்யணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட தகவல்கள் இதில் சொல்லியிருக்காங்க தொலைநோக்கு பத்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் சம்பந்தமாக தகவல் சொல்லியிருக்காரு பத்து வருஷத்துக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமாக போட்டிருக்காரு இந்த மாதிரி தகவலாம் இந்த ஆர்டருக்கு அப்படியே கொடுக்கு கொடுத்துருக்கு இதோட ஹைலைட் பாயிண்ட் என்ன அக்டோபர் தேதி இந்த மீட்டிங் நடத்துகிறோம் இந்த ஆய்வு கூட்டம் வந்து மறுபடியும் நடத்தப்படும் அதில் வந்து போஸ்டிங் போடுறது பற்றியும் மற்ற சம்மந்தப்பட்ட தகவ இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் பற்றியும் அவங்க சொல்ல வந்திருக்காங்க ஓகே ஸ்ரெண்ட்ஸ்